enna badal en kelvikku enna badal en kelvikku enna badal en kelvikku enna badal எனக்கு உனக்கும் தெரியும். நேரமாச்சு, சொன்னத மறந்துடாத. சரி மாமா. நீங்க போட்ட முதல் 7000, ஆனா அது இப்ப எத்தனை லட்சமா மாறிருக்கு பாத்தீங்களா? அவன் தானே அனுபவிக்க போறான் தம்பி. நல்லா இருக்கியாடா சிவராமா?
அப்போ அந்த பார்ட்டிட்ட பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அப்புறமா நான் ஆபீஸ்ல மீட் பண்றேன். ஆல் ரைட். தம்பி, இந்த நிலைமையில உன்னை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க வந்த? எதுக்காக வந்த? ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. நாலு பெரிய மனுஷன் முன்னாடி என்ன வாடா போறான்னு மரியாதை இல்லாம சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? தம்பி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொன்னதை சீக்கிரமா சொல். உங்ககிட்ட சொல்லாம வேற யாருகிட்டப்பா சொல்ல போற? வீடு நிலமெல்லாம் வாங்கின கடனுக்கே போயிடுச்சு. பிள்ளைகளை படிக்க வைக்கவும் முடியல. சுருக்கமா சொன்னா, கண்ணில் கண்ணீர் தவிர கையில வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஏனே, நான் கடவுடா உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்க? இல்லப்பா. இல்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், படிக்க வச்சு ஆளாக்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா இருந்தா அதுவே போதும். கொஞ்சம் இருங்க. என்னடா தம்பி இப்படி எடுத்து இங்க பேசிட்டானேன்னு தகைச்சு போயிட்டீங்களா? தம்பி, ஆமாண்ணே, இது உங்க வீடு, உங்க பணம், உங்க ஃபேக்டரி. எல்லாத்தையும் கூட இருந்து கவனிக்கிறத விட்டுட்டு என்னமோ யார்கிட்ட போய் யாஜகம் கேட்கற மாதிரி வந்து இருக்கிறீங்களே. என்னப்பா சொல்ல? எங்க ஊர்ல என்னையும் என் தம்பியையும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? சொல்லுங்க. ராம லட்சுமணன்னு சொல்லுவாங்க. அந்த ராம லட்சுமண எப்படி இருப்பாங்களோ நான் பார்த்ததே இல்லை. ஆனா என் தம்பி மேலெல்லாம் உசுரையே வச்சிருக்கிறேன். அவளும் அப்படித்தான் என் மேல உசுரையே வச்சிருக்கிறான். அண்ணே, தம்பி உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ரொம்ப ஓவரா குடிச்சிருக்கீங்க. என்னடா தம்பி, வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு நடு ரோட்ல இறக்கி விடுறியாடா? உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ எனக்கு புத்திமதி? என் ஃபேக்டரியில் ஆரம்பிக்க போற தொழிலாளர் யூனியனுக்கு நீதான் தலைவனா? ஓம் ஃபேக்டரியா? கேள்விக்கு பதில். என்ன அவமானப்படுத்தணும்னு நீ தலைவன் ஆகிறியா? என்னடா மிரட்டுற? எனக்கு விரோதமான நீ தொழிலாளிங்க பக்கம் தான் இருக்க போறியா? இல்ல, நியாயத்தோட பக்கம்தான் இருக்க போற. நியாயமா? நிர்கதியா வந்த உன்னை ஆதரிச்சு வேலை போட்டு கொடுத்தேனே, அதுக்கு நீ காட்ட நன்றியா இது? நன்றி யாருக்கு? யார் நன்றி? சிவராமா, நல்லா வாழ்ந்தவன் தாழ்ந்து போயிட்டா வாழ்ந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு விரக்தி அடைய கூடாதுரா. ஆனா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டவன் கண்டிப்பா பழச மறக்க கூடாதுரா. பழச நீ மறந்துடாதே. வேலைக்கார பசங்களோட சேர்ந்து நீயும் அந்த புத்தி காட்டுறீல? என்னையும் ஒரு வேலைக்காரனாவே நீ நினைச்சிட்டல்ல? அப்ப ஏ உரிமை எதுக்காக உனக்கு விட்டு கொடுக்கணும்? வர்ற லாபத்துல பாதி பங்கு தர்றேன்னு சொன்னில்ல? எங்கடா அந்த பணம்? இத பாரு, நீ எனக்கு கொடுத்த 7000 ரூபாய திருப்பி கொடுத்துறேன். அத வாங்கிக்கிட்டு உன் குழந்தைங்களையும் கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. யாரடா ஊரை விட்டு ஓட சொல்ற? அது இந்த ஜன்மத்தில் நடக்காதரா. நான் இங்கே இருந்து உன்னை அடிச்சு திருத்தி தொழிலாளிகளுக்கும் பாக்கியில சம பங்கு வாங்கி தரல. என் பேரு நல்ல சிவம் இல்லடா, நல்ல சிவம் இல்ல. எங்கடா போற? எனக்கு பதில் சொல்லிட்டு போறே. Hey, 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 hey.
பாவமும் பச்சைக்காரன் அடிச்சு கொண்டுச்சேன் கூட மாட்டேன். தன்ராஜ் பணத்தை திருடிட்டான்னு போலீஸுக்கு போன் பண்ணு. போய் போய் பொய்யா சொல்ற.